ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை நடத்தி வாக்குகளை குழப்பும் செயற்பாட்டில் எவரும் ஈடுபடக்கூடாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கேட்டுக்கொண்டார். கொழும்பில் இடம்பெற்ற விஷேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், தேர்தல்கள் ஆணைக்குழு சில விடயங்களை தற்போது கண்காணித்து வருகின்றது. அதாவது சில தனியார் வகுப்புகளிலும் சில தனியார் நிறுவனங்களிலும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் நடத்தப்படுவதாகவும் இதன் பிரதிபலன்கள் சமூக வலைதளங்கள் ஊடாக வெளியிடப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இது ஒரு சில நபர்களுக்கு தாங்கள் வாக்களிக்கும் போது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் 72வது உறுப்புரிமையில் இது குற்றமாகவே கருதப்படுகின்றது. அதோடு குறித்த நிறுவனங்களில் வேலை செய்யும் ஒரு சிலர் மற்றும் குறித்த தனியார் வகுப்புகளில் கல்வி கேட்கும் மாணவர்கள் கருத்தை ஒட்டுமொத்த நாட்டின் பெறுபேறாக கருதுவது பாரிய குற்றமாகும். தேர்தல் ஒன்றின் போது செலுத்தப்பட்ட வாக்குகளின் பெறுபேறுகள் இன்னொரு தரப்பினரை பாதிக்காத வகையில்தான் வெளியிடப்பட வேண்டும். அதாவது தபால் மூல வாக்களிப்பின் பெறுவேற்றை சாதாரண வாக்களிப்புகள் முடிவடைந்த பின்னர் தான் வெளியிடப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அது ஏனைய வாக்காளர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை கைவிடுமாறு தேர்தல் ஆணைக்குழு அனைத்து பிரஜைகளிடமும் கேட்டுக் கொள்கின்றது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.